வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அலகு ஒன்றில் இந்திய அரசியலமைப்பு 10th ஸ்டாண்டர்டு டேர்ம், ஃபுல் டேர்ம் தான், இது டேர்ம்லாம் கிடையாது. அலகு ஒன்று இந்திய அரசியலமைப்பு, அதில் உள்ள முக்கியமான பாயிண்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதில் உள்ள முக்கியமான பாயிண்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். பிரேம் பெஹாரி நரேன், பிரேம் பெஹாரி நரேன் ரைஜடா என்பவரால் இந்திய அரசியலமைப்பு சட்டம் இத்தாலிய பாணியில் அவரது கைப்பட எழுதப்பட்டது. பிரேம் பெஹாரி நரேன் ரைஜடா என்பவரால் இந்திய அரசியலமைப்பு சட்டம் இத்தாலிய பாணியில் அவரது கைப்பட எழுதப்பட்டது. 1789 பிரெஞ்சு புரட்சியின் போது சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகியன முக்கிய முழக்கங்களாயின. இந்திய அரசியலமைப்பின் முகவுரையில் இவற்றிற்கு முக்கியத்துவம் தரப்பட்டுள்ளது. 1789 பிரெஞ்சு புரட்சியின் போது சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகியன முக்கிய முழக்கங்களாயின. இந்திய அரசியலமைப்பின் முகவுரையில் இவற்றிற்கு முக்கியத்துவம் தரப்பட்டுள்ளது. இவற்றிற்கு முக்கியத்துவம் தரப்பட்டுள்ளது. இப்போ சட்டத்தோட பிரிவு பார்க்க போகிறோம். அதாவது அடிப்படை உரிமையில் 6 உரிமைகள் இருக்குது. அந்த 6 உரிமைகளில் சமத்துவ உரிமை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு உரிமை சமத்துவ உரிமை. சமத்துவ உரிமையில் பிரிவு 14 சட்டத்தின் முன் அனைவரும் சமம். பிரிவு 14 சட்டத்தின் முன் அனைவரும் சமம். பிரிவு 15 மதம், இனம், ஜாதி, பாலினம் மற்றும் பிறப்பிடம் இவற்றின் அடிப்படையில் பாகுபடுத்துவதை தடை செய்தல். மதம், இனம், சாதி, பாலினம் மற்றும் பிறப்பிடம் இவற்றின் அடிப்படையில் பாகுபடுத்துவதை தடை செய்தல் பிரிவு 15. பிரிவு 16 பொது வேலை வாய்ப்புகளில் சம வாய்ப்பளித்தல். பிரிவு 16. பிரிவு 17 தீண்டாமையை ஒழித்தல். பிரிவு 18 இராணுவ மற்றும் கல்விசார் பட்டங்களை தவிர மற்ற பட்டங்களை நீக்குதல்.